ஹாய், வெல்கம் டு சங்கீஸ் எம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா குருமா. இது வந்து சப்பாத்திக்குரிய எம்மையான குருமாங்க. இதுக்கு இதில் 1.5 டம்ளர் ராஜ்மாவை எடுத்து நான் நைட்டு செய்கிறதுக்கு காலையிலேயே ஊற வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஊறிடுச்சு. இதை வந்து குக்கரில் சுக் பண்ணி ஒரு 3 சவுண்ட் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 வெங்காயம், 1 பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாம் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்குங்க. 1 தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். எல்லாம் போட்டு வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை வந்து போகணும், அது வரைக்கும் வந்து இந்த தக்காளியை வதக்கணும். ஸோ 1 நிமிஷம் வந்து தக்காளியை வதக்குங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ராஜ்மாவை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து அரைச்சி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ராஜ்மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே 1/3 டீஸ்பூன் ராஜ்மா, 1 சில் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ராஜ்மா வந்து 1 நிமிஷம் வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறத மிக்ஸ் பண்ணலாம். இப்போ 1 நிமிஷம் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நம்ம உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு 1-5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதை கொதிக்க வைங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்மளோட யம்மியான ராஜ்மா குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.